எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆல் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் வந்து ஒரு சுடிதார் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம விலாகுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த டாப் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மெட்டீரியல் எடுத்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் டச்சுமே விட்டுருச்சு. சரி, அதனால் வந்து இந்த புதுசெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பழசை வந்து ஒரு டைம் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம புதுசை ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து இதை மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை தான் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். வாங்க, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து லைனிங் கிளாத்தை வந்து விரித்து விட்ருக்கேன். விரித்து விட்டு ரெண்டாம் மடித்து போட்டிருக்கேன். ரெண்டாம் மடித்து போட்டு இந்த ஃபோல்டிங் சைடு வந்து என்ன பார்த்துருக்கு, மேலே பார்த்திங்கன்னா மேலேயும் ஃபோல்டிங்காக இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் சைடாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் சைடாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். மொத்தம் என்னோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா 38. நம்ம வந்து லைனிங்கில் வந்து நம்ம அந்த ஃபுல் லென்த்தையும் மார்க் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஏன்னா நம்ம வந்து பெயின் கிளாத்தில் வந்து நம்ம மடிச்செல்லாம் அடிப்போம். அதனால் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து அதை விட ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு அதில் வந்து 37.5 மெயினில் பார்த்திங்கன்னா, அதனால் நான் லைனிங்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 35 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம், 35 வர மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ லைனிங் கிளாத் இதோட அளவு பார்த்திங்கன்னா 2 மீட்டர் லைனிங் கிளாத்து தான் இது வந்து. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாவே வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெருசாக வந்து இதில் கஷ்டமெல்லாம் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னோடய மொத்த சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, நான் 11 இன்ச்சுக்கு தான் வந்து நான் இன்றைக்கி எனக்கு கட் பண்ண போகிறேன். நாலாம் அடித்து போட்டிருக்கோம். நாலாம் அடித்து போட்டிருக்கும் போது வந்து 11 இன்ச்சு. ஆக்சுவல் அளவு பார்த்திங்கன்னா எனக்கு 9 தான். நான் வந்து 1.5 வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்தளவு நம்ம கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு நீட்டாக வந்துடும். அதே மாதிரி நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மற்ற அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய நெக் அளவு பார்த்திங்கன்னா 2.5 எனக்கு. இது வந்து எக்ஸ்எல் சைஸ் இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் வந்து 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா எனக்கு 2.75. நான் அது கூட ஒரு 1/2 கூட்டி 3.25 வச்சுக்கிறேன். எக்ஸ்எல் சைஸ் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு அளவு முன்னப்பினா இருக்கும், உங்கள் அளவு சுடிதார் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் நெக் அளவு வந்து இதில் நான் மார்க் பண்ண போகிறதில்லை, கட் பண்ணும்போது வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 இன்ச் எடுத்துக்கிறேன். இதையும் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் பேசிக்காக தச்சு பழகிட்டிங்கன்னா இது எல்லாமே நம்மளே தச்சுக்கலாங்க. எடுத்ததுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் டெய்லர் கடையில் கொடுத்து 100 கணக்கில் நம்ம கொடுக்கணும்னு இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பழைய சாரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ட்ரை பண்ணாதான் நமக்கு வருதா இல்லையானே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். கண்ணில் மட்டும் பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வளைவுக்காக வந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி ஆம்ஹோல் ட்ரா பண்ணிக்கிறேன்.
இதுலேருந்து நான் 1.5 வச்சுக்கிட்டேன், 1.5 கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வராதுங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அம்புகள் வளைவு வர்றதுக்கு இப்போ 6 எடுத்துருக்கேன் பாருங்கள், 6 பாதி 3 எடுத்திருக்கேன். 3 எடுத்துட்டு இப்போ நம்ம ஆக்சுவல் அளவு இருக்குது பாருங்கள், 9 இருக்குல்ல, ஆக்சுவல் அளவு 9 இருக்குது பாருங்கள், அதையும் வந்து இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை மூணையும் சேர்த்து வந்து நம்ம ஒரு வளைவு போட்டோம்னா அம்புகள் வளைவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஏன்னா நமக்கு ப்ளவுஸ்னால் வந்து பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லலாம், இதில் வந்து எப்படியுமே நம்ம கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம், அதனால் பார்த்திங்கன்னா இது நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு 1.5 அதிகமாக இருக்குதுன்னா நம்ம 1.5 கூட வச்சுக்கலாம், பெருசாக ஒன்றும் நமக்கு இதில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் வந்து நெக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5.5 தான் எடுக்க போகிறேன், ஏன்னா நம்ம நார்மல் ஹைட்டில் இருக்கனால ரொம்ப ஹைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். நான் அதுக்கப்புறமா இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து சும்மா நான் ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த சுடிதார் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா பேட்டர்னோடு இருக்குது, அதனால் வந்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஆம் ஹோல் அளவுலேருந்து ஒரு 13 இன்ச் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் விடுவோம் பாருங்கள் சைடில் டாப்பில், அதுக்காக 13 இன்ச் எடுத்திருக்கேன். இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச் வச்சுக்கலாம். பன்னெண்டு இன்ச் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ஹோல்லேருந்து 13 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், இதுலேருந்து சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து சென்டரை மார்க் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும், 6.5 அந்தளவு வரும் நமக்கு. இந்த அளவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செஸ்ட் இருக்குது பாருங்கள், செஸ்ட்டுக்கிட்டே வர்றதுக்காக. இப்போ இதோட அகலம் எவ்வளோன்னு பார்ப்போம். இதோட அகலம் பார்த்திங்கன்னா நமக்கு 9 இன்ச் நம்ம ஆக்சுவல் அளவு விட்டுருக்கோம் பாருங்கள், நம்மளோட மொத்த சுற்றளவு. அந்த மொத்த சுற்றளவுலேருந்து ஒன்று அந்த அதே அளவு வச்சுக்கலாம், இல்லை அதுலேருந்து வந்து ஒரு 1/2 இன்ச்சை வந்து நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 8.5 வச்சுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஷேப்பாக இருக்கும் நமக்கு போடும்போது பார்த்திங்கன்னா. அவ்வளோதான், இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 8.5 விட்டுருக்கோம். இப்போ இதுலேருந்து இதை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது கூட சேர்த்து விட்டுடலாம், இந்த ஸ்ப்ளிட் விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த அளவோட. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு கீழே அகலம் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு 13 வச்சுக்கலாம், நம்ம கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அந்த ஸ்ப்ளிட் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த ஸ்ப்ளிட் விட்டதுலேருந்து இதை ஜாயின் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அளவு எல்லாமே நம்ம வந்து இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் கீழோட அளவு வந்து இது. இப்போ பேசிக்காக நமக்கு வந்து இதுதான் இந்த அளவு இருந்தால் போதும் நம்ம வந்து ஒரு டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக் வித்து வந்து மார்க் பண்ணியிருக்கோம் 2.5க்கு, அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 இன்ச் வச்சேன், 1.5 இன்ச் குளிச்சு வெட்டுறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணி அதையெல்லாம் சேர்த்து விட்டு ஒரு வளைவு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 8.5 வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்ப்ளிட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு
12 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கீழே பார்த்திங்கன்னா கீழ் அகலம் டாப்போட அகலம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 13 இன்ச் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம பேசிக்காக நம்ம வந்து ஒரு டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த அளவு இருந்தால் போதும். எனக்கு வந்து அந்த சுடிதாரில் வந்து டாப்பில் வந்து டிசைன் இருக்குங்கிட்ட நான் வந்து இதில் வந்து எதையும் டிசைன் வந்து மார்க் பண்ணல, இல்லாட்டி நம்ம இப்போவே மார்க் பண்ணிக்கலாம் அதைய என்ன டிசைன் போடுறோமோ அதைய. அவ்வளோதான், இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம இதை நாலாம் மடித்து போட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே நமக்கு வந்து துணி கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு, இது வந்து பேக்குக்கு. அதே மாதிரி சேம் இதே மாதிரி தான் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக் மட்டும் மார்க் பண்ணி அளவு நம்ம என்ன அளவு நமக்கு வந்து இறக்கம் வேணுமோ அந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். மற்றது எல்லாமே வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து நமக்கு சேம் தான். இப்போ வந்து நான் நெக்கை வந்து கட் பண்ணாமல் ஆம் ஹோல்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்குக்கு வந்து நம்ம பேக்குக்கும் என்ன அளவுன்னு பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதே அளவு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இதுலேருந்து கம்மியாக வேணாலும் நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணிவிட்டு நான் மெயின் கிளாத்தில் வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் கட் பண்ணி. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஆம்ஹோல்லேருந்து கட் பண்ணியாச்சு. நம்ம செஸ்ட் அளவு இருக்குது, நம்மளோட ஸ்பிளிட்டோட அளவு, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம கீழே அகலம் பாருங்கள், இந்தளவு நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப வந்து சிம்பிள் தான். டாப் தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்பவே ஈஸி தான். ஸோ உங்களுக்கும் வந்து ஸ்டிச்சிங்கில் ஐடியா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பழைய துணி ஏதாச்சும் இருந்துச்சு, பழைய சாரீ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரெண்டு சுடிதார் தைக்கும் போது மூணாவது சுடிதார் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தா தான் நமக்கு என்ன தப்பு பண்ணுறோம், என்ன நமக்கு வரலங்கிறது தெரியும். சும்மா நம்ம கண்ணில் பார்க்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மெயின் கிளாத்தில் போட்டு நான் கட் பண்ணுறேன். நான் மெயின் கிளாத்தை வச்சு போட்டுட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், மீதி இருக்க லைனிங் கிளாத்தில் வந்து நான் வந்து ஸ்லீவுக்கும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ துணி இருக்கோ அதை வச்சு வந்து நம்ம எவ்வளோ கையளவு வந்து ஸ்லீவ் வைக்கலாம்னு சொல்லி நம்ம இதிலே வச்சுக்கலாம். நான் வந்து நார்மல் அளவு தான் வைக்க போகிறேன், 3/4 அளவு வைக்கல. இப்போ வந்து நான் ஒரு 8 இன்ச் வச்சுக்கிறேன். 8 இன்ச்சுங்கும்போது 1 இன்ச் நம்ம மடிச்சடிச்சோனாலும் 7 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். மேலே மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு நாலாக மடித்து போட்டிருக்கேன் நான் கிளாத்து. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபோல்டு சைடாக இருக்குது. இப்போ கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா நான் 10 இன்ச் எடுத்துக்கிறேன். என் அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும், 10 இன்ச் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்கேல் வச்சு இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கோடு போட்டுடலாம். ப்ளவுஸ் மாதிரி வந்து இதில் கரெக்டாக குளிச்சு வரணும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதில்லை, நார்மலாக வளைவு வச்சு கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள் போட்டாச்சு. இதுலேருந்து நம்ம வந்து வளைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்படியே கூட நம்ம வந்து வளைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்படி போட்டு நம்ம வளைச்சிட்டோன்னா போதும். இதில் பெருசாக வந்து கட் பண்ணுறக்கு நமக்கு வந்து மார்க் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ப்ளவுஸ்னால் நம்ம கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து வரணும், ஏன்னா நம்ம வந்து அதில் குளிச்சு வரணும் இல்லாட்டி கையில் சுருக்கம் வரும், அதுக்காக வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணுவோம். இதில் வந்து நமக்கு அப்படி தேவை கிடையாது. நம்மளோட கையோட நீளமும் சுற்றளவும் இருந்தால் போதும், வேறு எதுவும் நமக்கு பெருசாக இதில் தேவையில்லை. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சென்டர் நாச் மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்கில் வந்து
ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு, டாப்புக்கும் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை வச்சு வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், என்னோடய மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியோட டிசைனில் தான் வந்திருக்கு எனக்கு இப்போது. இப்போ இதனால் பார்த்திங்கன்னா, அதனால தான் நான் வந்து நெக்குக்கு வந்து நான் வந்து ஹைட்டோ டிசைனோ எதுவுமே கட் பண்ணல. இதவே வந்து நம்ம ரெண்டாக மடித்து போட்டு அதுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், அந்த ஷேப்க்கே கட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள் ஒரு நெக்லஸ் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் அதே வச்சு நான் கட் பண்ண போகிறேன். எதுவும் நம்ம அதில் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் பார்ப்போம் நான் எப்படி போட்டு கட் பண்ணுறேன்னு. இப்போ பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வர மாதிரி நான் வந்து ரெண்டாக மடித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத்தை போட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கு பேக் சைடு வரும் பாருங்கள், அதோடய கிளாத் இது. இதையும் ரெண்டாக முடிச்சு போட்டிருக்கேன், இதையும் ரெண்டாக முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த பேக் சைடு கிளாத்தை வந்து நம்ம இந்த கிளாத்துக்கு கீழே போட்டுடலாம். லைனிங் கிளாத்தை வந்து இதுக்கு மேலே போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை கீழே போட்டு அதுக்கு மேலே வந்து நான் மெயின் கிளாத் இதை போட்டுக்கிறேன், ஃப்ரண்ட் சைடை போட்டுக்கிறேன். கரெக்டாக நம்ம நேராக வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே இதை போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான். நான் பாருங்கள் அதுக்கு மேலேயே போட்டேன், இதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை டவுட்டாக இருக்குன்னா பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுற்றி ட்ரா பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு கட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது நம்மளோட லைனிங், இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ், இது வந்து பேக் பீஸ். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து நெக்கை கட் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுலேயுமே பார்த்திங்கன்னா சென்டர் நாச்சு கட் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஸ் இல்லாமல். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். பேக்லேயும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது கட் பண்ணாது இப்போ எப்படி தான் இருக்குது விரிக்கும்போது பார்த்தா. பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. கரெக்டாக நம்ம இந்த இடம்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஷேப்பு அழகாக வந்திருக்கும் இந்த இடம் வந்து. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுத்த விளாகில் வந்து இதை ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த விளாக் வந்து இதோட முடியுது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து எனக்கு கரெக்டாக வரல, துணி கம்மியாக தான் இருக்குது ரொம்பவே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த கலரில் வந்து அன்றைக்கி பாப்பாக்கு ஸ்டிச் பண்ணது போக அந்த கொஞ்சம் நெட் கிளாத் இருக்குது கோல்டன் கலரில், அதனால் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி நான் அந்த கலரில் வந்து நான் வச்சுக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு 3/4 ஸ்லீவ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் காட்டுறேன் அந்த துணி எடுத்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி வந்து எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, நம்ம வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நான் வந்து இன்னொரு விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, கீப் ஆன் சப்போர்ட்.